உலக தமிழ் சொந்தங்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் கூறி மங்களம் பொங்கும் பொங்கல் வழங்குபவர் டாக்டர் பி ஜான் விக்டர், துணை முதல்வர் டாக்டர் ஆர்கேஎஸ் கலை அறிவியல் கல்லூரி, கள்ளக்குறிச்சி. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசாக இப்போ பிறந்தோம் முன்னு எண்ணிக்கொள்ளாடா. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை நூறு ஆனால் என்ன, தோட்டம் வச்சவ தண்ணீர் விடுவா சும்மா நில்லாடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூளம்பத்தை வச்சு காயலா. தைப்போறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை, பொங்கப்பான வெள்ளம் போல பாயலா. அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு, அத்தனையும் தித்திக்கீரனால்தான். பொங்கல் விழா. பொங்கல் விழா தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா. பொங்கல் விழா மார்கழி மாதம் கடைசி நாள் போகி பண்டிகையில் துவங்குகிறது. தமிழ் மாதமான தை மாதம் முதல் மூன்று நாட்கள் வரை சிறப்பாக கொண்டாடப்படுவது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வழக்கமாக உள்ளது. பொங்கல் விழாவானது உலகம் முழுவதுமுள்ள தமிழர்களால், குறிப்பாக ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் விழாவிற்கு தமிழர் திருநாள் என்கிற செல்ல பெயரும் உண்டு. உண்மையை சொல்லப்போனால் உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் இது. பொங்கல் சிறப்பு ஒரு பால், ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைத்த நெல்மணியை பக்குவமாய் பாதுகாத்து அதில் அறுவடை செய்த நெல்லின் அரிசியை கொண்டு பச்சரிசி, பால், சர்க்கரை, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை மற்றும் ஏலக்காய் சேர்த்து புது பானை புது அடுப்பில் கொதிக்க விட்டு பொங்கும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சூரியனுக்கும் நன்றி கூறி விளைச்சலுக்கு உதவிய மாட்டுக்கும் படையல் செய்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து உண்ணுவதே பொங்கல் விழாவின் தனிச்சிறப்பாகும். பொங்கல் படையல். பொங்கல் படையலில் முக்கியமாக மஞ்சள் கொத்து, கரும்பு, வாழை, கிழங்கு வகைகள், காய்கறி வகைகள் சேர்க்கப்படும். பச்சை நெற்களை அரைத்து தவிடு நீக்காமல் தண்ணீர் சேர்த்து கடவுளுக்கு படைப்பது வழக்கம். தமிழர் திருநாள் பொங்கல் ஒரு தேசிய விழா. பொங்கல் விழாவை தமிழர்களின் தேசிய விழாவாக பலரும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் பொங்கல் ஏதோ மதம் சார்ந்த விழா அல்ல, மாறாக உழைப்பு சார்ந்த ஒரு விழா. நல்ல மழையையும் விளைச்சலையும் தந்த கடவுளுக்கும் விவசாயத்திற்கு உதவிய ஆடு மாடுகளுக்கும் நன்றி செலுத்த கிறிஸ்தவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் பொங்கல் விழாவை தமிழர் அடையாளத்தோடு கொண்டாடுவது தனிச்சிறப்பு. மேலும் டெல்லி மற்றும் ஹரியானாவில் சங்கராந்தி என்ற பெயரிலும், பஞ்சாபில் மாகி என்ற பெயரிலும், ஹிமாச்சல பிரதேசத்தில் மகா சாஜி என்ற பெயரிலும், மகாராஷ்டிராவில் மகார் சங்கராதி என்ற பெயரிலும், உத்தரப்பிரதேசத்தில் கிச்சேரி என்ற பெயரிலும், குஜராத்தில் உத்தராயன் என்ற பெயரிலும், ஒடிசாவில் மகரசாலா என்ற பெயரிலும், பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சக்ராத் என்ற பெயரிலும், கர்நாடகாவில் சுகி என்ற பெயரிலும், கேரளாவில் மகர விளக்கு பூஜை என்ற பெயரிலும், ஆந்திராவில் தமிழ்நாட்டை போன்றும் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் 4 நாள் விழாவாக உலகிலுள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதல் நாள் போகி பண்டிகை.
பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி. போகி பண்டிகை என்பது பொங்கலுக்கு முதல் நாள், அதாவது மார்கழி கடைசி நாள், தமிழர்களால் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். போகி பண்டிகை என்று தேவையில்லாத பழைய பொருட்களை எரிப்பது வழக்கம். அதாவது நம்மிடம் உள்ள பல தீய குணங்கள், வறுமை, அறியாமை அனைத்தையும் அகற்றி புது வாழ்வை துவங்குவதின் அடையாளமாக போகி பண்டிகை பார்க்கப்படுகிறது. இரண்டாம் நாள் தைப்பொங்கல். தைப்பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. தை மாதம் முதல் நாள் வீட்டுக்கு வெளியே சூரியன் இருக்கும் திசையை நோக்கி பொங்கலிட்டு மகிழ்வர். அரிசி நன்கு சமைந்து பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு கொண்டாடுவர். பொங்கல் நன்கு பொங்கி வந்தால் அந்த ஆண்டு முழுவதும் வளமும் நலமும் நிலவும் என்பது ஐதீகம். மூன்றாம் நாள் தமிழர்களின் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் தை மாதம் இரண்டாம் நாள் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. கிராமங்கள் தோறும் மாட்டுப்பொங்கல் விமரிசையாக கொண்டாடப்படும். மாடுகளை நன்கு குளிப்பாட்டி கொம்புகளுக்கு புது வர்ணம் பூசி அவற்றை அலங்காரம் செய்து மாட்டு பொங்கல் தினத்தின் போது படையலிட்டு வழிபாடு செய்வார்கள். பின்னர் மாடுகளுக்கு பொங்கலும் அளிக்கப்படும். ஆண்டெல்லாம் மக்களுக்காக உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் தினமாக இது கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கலின் போது கிராமங்கள் தோறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். நான்காம் நாள் களை கட்டும் காணும் பொங்கல். காணும் பொங்கல் தை மாதம் மூன்றாம் நாள் தமிழர்களால் முக்கியமாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் என்று மக்கள் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களை கண்டு அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் சுவைமிகு இனிப்புகளையும் பரிமாறி ஆடி பாடி மகிழும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழாவின் மூன்று அம்சங்கள் கரும்பு, ஜல்லிக்கட்டு, பொங்கல். இவை மூன்றும் இல்லாமல் பொங்கல் நிறைவடையாது. எனவே மக்கள் அனைவரும் இந்த இனிய நாளை தித்திப்புடன் கொண்டாடவும் வரும் நாட்களில் எல்லா வளமும் நலமும் பெற்று அமைதியுடன் வாழவும் ஒருவரையொருவர் வாழ்த்துவோம், கடவுளை பிரார்த்திப்போம். பொங்கலோ பொங்கல் என்று இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.